கன்னித்தன்மை இழப்பு என்பது பெண்ணின் பிறப்புறுக்குள் இருக்கும் ஒரு ஜவ்வு கிழிவதால் ஏற்படுவதுதான். இதற்கு கலவியில்தான் ஈடுபட வேண்டும் என்று அவசியமில்லை. பெண்கள் செய்யும் சில சாதாரணமான செயல்கள் கூட அவர்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தக்கூடும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் கலவி மூலம் கன்னித்தன்மை இழக்கும் பெண்களுக்கு அதன் பின் உடலில் சில மாற்றங்கள் தோன்றும். இதனை கண்டு பெண்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோவில் கன்னித்தன்மை போன பிறகு பெண்களின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, கலவியில் ஈடுபட்டு கன்னித்தன்மை போன பெண்களுக்கு அதன் பிறகு பிறப்புறுப்பில் நெகிழ்ச்சி ஏற்படும். தொடர்ந்து கலவியில் ஈடுபடும் போது இந்த புதிய மாற்றத்தை பழகிக்கொள்ள பெண்களின் பிறப்புறுப்பிற்கு சில காலம் தேவைப்படும். ஊடுருவும் தன்மையை அதிகரித்துக் கொள்ளவும் பெண்களுக்கு சில காலம் ஆகும். காலப்போக்கில் இது சரியாகிவிடும். காலத்திற்கு ஏற்ப யோனியின் உராய்வு தன்மையும் மாறிவிடும். 2, பெண்கள் தூண்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவர்களின் கிளிட்டோரிசிஸ் வீக்கமாக காணப்படும். அதே போல யுட்ரஸ் உறைந்த நிலைக்கு வந்துவிடும். ஒரு முறை கிளர்ச்சி நிலைக்கு செல்லும் போது பெண்களுக்கு இந்த நிலை ஏற்படும். கலவியில் ஈடுபட்டு முடிந்த பிறகு பெண்களின் யுட்ரஸ் மற்றும் கிளிட்டோரிசிஸ் சாதாரண நிலைக்கே திரும்பிவிடும். 3, கன்னித்தன்மை இழந்த பிறகு பெண்களின் மார்பகங்களில் பல மாற்றங்கள் ஏற்படும். ஆம், மார்பகங்கள் அடிக்கடி உறுதியானதாக மாறும். கலவியலில் ஈடுபட்ட பிறகும் மார்பகங்களின் திசுக்களில் அதிக இரத்த ஓட்டம் ஏற்படுவதால் அவை உறுதியானதாக மாறிவிடும். கலவி முடிந்த பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். இது ஒரு தற்காலிகமான நிலைவுதான். 4, கன்னித்தன்மை போன பிறகு பெண்களின் உடல் பல மாற்றங்களுக்கும் புதிய அனுபவங்களுக்கும் உட்படும். அதில் முக்கியமானது மார்பக காம்புகளில் ஏற்படும் நெகிழ்வு தன்மை ஆகும். இதனை சுற்றி இரத்த ஓட்டம் அதிகரிப்பதாலும் தசை இருக்கதாலும் இவை எப்பொழுதுமே இருப்பதை விட மென்மையானதாக மாறுகிறது. 5, கன்னித்தன்மை போன புதிதில் பெண்களின் சருமம் பொலிவுடன் காணப்படும். இந்த பொலிவிற்கு காரணம் அவர்கள் உடலில் சுரக்கும் மகிழ்ச்சி ஹார்மோனரான செரோடினின் ஆகும். அது மட்டுமன்றி பெண்கள் உச்சமடையும் போது அவர்கள் உடலில் ஆக்சிடாசின் என்னும் ஹார்மோனும் சுரக்கும். இது அவர்களை மகிழ்ச்சியாகவும் தளர்வாகவும் உணரச் செய்யும். 6, கன்னித்தன்மை போன பிறகு பெண்களின் மாதவிடாயில் பல மாற்றங்கள் ஏற்படும். பெண்களின் பாலியல் ஹார்மோன்கள் செயல்படத் தொடங்குவதால் அவர்களுக்கு மாதவிடாய் வருவதிலும் தாமதம் ஏற்படலாம். இது கர்ப்பத்தின் அறிகுறி என்று பயப்பட வேண்டாம். உங்கள் உடல் பல மாற்றங்களுக்கு ஆளாகப் போகிறது என்பதற்கான எச்சரிக்கை மணிதான் இது. 7, கன்னித்தன்மை போன பிறகு பெண்கள் பலவிதமான உணர்ச்சிகளுக்கு ஆளாவார்கள். சில சமயம் மகிழ்ச்சியாகவும் சில சமயம் சோகமாகவும் இருப்பார்கள். இதற்கு காரணம் அவர்களின் உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் தான். இதனால் அவர்கள் 2 உணர்ச்சிகளிலுமே உச்சத்தை அடைவார்கள். உங்களுக்கு வேறேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.